நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுண்ணா போர்லாம் அடிக்கல சமைச்சு அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு விசுவாசம் அடுத்தது அப்படி சொல்லலாம் படம் சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இல்லை போரிங்லாம் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு படம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்பா பொண்ணு கதை வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த போல் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது ரியலாக இருந்தது ஆக்டிங் எல்லாம் போர்லாம் இல்லை த்ரில்லிங்காக போச்சு படம் சூப்பராக இருந்துச்சு கைதி கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு ஒரு போலீஸ் ஸ்டோரிக்கு அப்புறம் ஒரு ரவுடின்றது உண்மையிலேயே ஒரு மாசான இது அவரோட லைஃப்பில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக போருன்றது கிடையவே கிடையாது சூப்பர் படம் எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் எப்படி பார்க்கணுன்றது அவங்க தான் பார்த்துக்கிட்டோம் அதில் அது உண்மையிலே நான்லாம் அழுதுட்டேன் சீனில் அந்த சீன்லாம் பார்த்துட்டு ஏன்னா நானும் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அதில் சண்டை காட்சி நம்புற மாதிரி இல்லைனாலும் நீங்கள் அசுரனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கெட்டவங்க நல்லவங்க கெட்டவங்கள அழிச்சு தான் ஆகணுன்ற கான்செப்ட் அதனால் இது நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க அவ்வளோதான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி இவர் நீங்கள் அப்படின்னா எல்லா படத்துலையும் லாஜிக் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தேட்டருக்கு வரவே முடியாது ப்ரோ அவ்வளோதான் ஜஸ்ட் ஓவரால் செம படம் கைதி பார்ட் 2க்கு வெயிட்டிங் கண்டிப்பாக ஆ நல்லா இருக்குண்ணா இல்லை அது கைதி நல்லா பண்ணியிருக்காங்க கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு இருக்கலாம் எப்பயும் போல் நல்லா அவர் நார்மலாக எப்பயுமே சூப்பராக பண்ணுவார் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ கைதி 2 வரும்னு வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலாக போர் அடிக்க வாய்ப்பே இல்லை எல்லா இடமும் பக்காவாக பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மேட்ரு சூப்பராக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே நல்லதாக இருக்குது அது படம்னாலே அவங்களை ஆக்சுவலாக எல்லாமே நம்புற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை லாஜிக் எதிர்த்து பார்த்திங்கன்னா படமே எடுக்க முடியாது ஸோ படம் நல்லா இருக்குது சென்டிமெண்ட் சீன் ரொம்ப ஆக்சுவலாக எடுக்க வரல காமிச்ச சீனில் நல்லா காமிச்சிருக்காங்க சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு சூப்பர் படம் சூப்பர் படம் வேறு லெவலில் இருந்ததுண்ணா ஒன் டைம் அதாவது என்ன சொல்கிறது ஆக்ஷன் மூவி தான் ஃபுல்லாக சாங்ஸ் இல்லை ஹீரோயின்ஸ் இல்லை ஆக்டிங் இல்லை எல்லாமே ஆக்டிங்கிறது என்ன சொல்கிற கார்த்திகோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது சாங்ஸ் எதுவும் இல்லாமல் படம் ஃபுல்லாக அந்த 2 hours ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி தான் நல்லா இருந்தது ஒரு ஒரு கதையும் சூப்பராக இருந்தது அம்மா சென்டிமெண்ட்டு இல்லாமல் அப்பாவோட சென்டிமெண்ட்டு புள்ள சென்டிமெண்ட்டு சூப்பராக இருந்ததுண்ணா போர்லாம் இல்லைண்ணா ஃபுல்லாக படம் என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபுல்லாக பார்ட் 2 வேறு வருதுன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவல் எல்லாம் ஆமாம் இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே எப்படி இருக்குமோ காட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குதுண்ணா பார்க்கலாம் ஓவரெல்லாம் நல்லா பார்க்கலாம் படம் என்டர்டெயின்மெண்ட்டே